எல்லாரும் வணக்கம். நம்ம வீட்டு சுற்றி பார்த்தோன்னா அந்த பூசண மரம் இருக்குங்க. பூசண மரம்லாம் ஃபுல்லாக வெடி வேறி நம்ம வீட்டு சுற்றி வச்சுக்கோங்க இல்லையா, அந்த மாதிரி சைடில் அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த கம்பளி பூச்சி, இந்த சுண பூச்சின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் பார்த்தோன்னா வெயில் டைமில் தான் வரும். அது பூசண மரத்தில் மட்டும் தான் வரும், மற்ற டைம் வராது, மற்ற இடத்துல வராது. பூசண மரத்தில் மட்டும் தான் வெயில் டைமில் வரும். அது பட்டுச்சுன்னா டாட்டாக பயங்கரமாக அரிப்பு எடுத்துக்கும் ஃபுல்லாக. அது வந்து பார்த்தோன்னா எப்படி சாடி, சில பேர் வந்து நெருப்பூச்சி கொடுத்துருவாங்க, அப்போ கொடுத்துள்ள நம்ம செடியெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் இல்லையா. ஆனால் வந்து நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அந்த பூச்சியை வந்து எப்படி நம்ம சாவடிக்கிறதுன்னு பார்க்கணும். அதாவது சர்ப்பெக்ஸில் இருக்குது இல்லையா, பவுடர் துணி போடுவோம் இல்லையா, அந்த சர்ப்பு சோப்பு இருந்தால் போதும், கொஞ்சம் தண்ணி போட்டோன்னா டைரெக்டாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலாம் அது சாவது. பார்ப்போமா பாருங்க, பாருங்கள் நம்ம துணி சோப்பு இருக்குது இல்லையா, துணி சோப்பு வந்து போட்டு தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிடுவாங்க. இப்போ நம்ம தீ வச்சுங்கன்னா செடியில் அழிஞ்சிடும். அதனால் இந்த பூசண மரம் வெயில் டைம் மட்டும்தான் வரும். அதே மாதிரி பூசண மரத்துக்கு மட்டும்தான் வரும், பூசி பட்டுச்சுன்னா ஐயோ உயிர் போகிற மாதிரி இருக்குங்க. அந்தளவு இருக்கும், இந்த மாதிரி அழைச்சி எடுத்துக்கணும். அழைச்சி எடுத்துட்டு நம்ம துணி தெரிவிக்கணும் இல்லையா, அந்த சர்ப் பவுடர் சர்ப் பவுடர் கொஞ்சம் கிடைக்கும் கொட்டிக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவு கொட்டிக்கோங்க, 1 லிட்டர் தண்ணிக்கு 100 கிராம் சர்ப் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நிற வர அளவுக்கு நல்லா போட்டு வச்சுக்கோங்க. நுர போகிற அளவுக்கு செஞ்சுட்டு நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து பாருங்கள், இந்த விளக்கில் பற்ற வச்சு ஊசியில் போட்டு லைட்டாக ஓல்சில் போட்டுருக்கோம்னா நமக்கு ஸ்ப்ரே வர ஸ்ப்ரே பண்ண சூப்பராக இருக்கும் பாட்டில். சரி ஊற்றிக்குவோம் பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் அட்டி அட்டியாக இருக்குது, பாருங்கள் பூச்சி ஃபுல்லாக அட்டி அட்டியாக பாருங்கள், மரம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் பட்டுச்சுன்னா அவ்வளோதாங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து சோப்பு பவுடர் போட்டு அடிச்சு விட்ருவோம். இன்னொரு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஊற்றி எடுத்துக்குவோம். நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துங்களா புழு எப்படி இருக்குன்ட்டு, கண்ணு முன்னாடி சாப்பிடிக்கலாம் பாருங்கள். கண்ணு முன்னாடி சாவுங்க அது. உழுது பாருங்க, உழுது பாருங்க, பாருங்கள் எல்லா புழுவும் செத்துருச்சு. ஓகேங்க, எல்லா புழுவும் செத்துருச்சு பாருங்கள். இதேமாரி நீங்களும் சிம்பிளாக யூஸ் பண்ணி புழுவை சாடிச்சிடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஓகே பை, சி யூ, டேக் கேர்.